ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த முனுசாமி புனீஸ்வரி என்ற தம்பதியருக்கு மூத்த மகளான சித்ரா என்ற குழந்தைக்கு அடிக்கடி மூச்சு திணறல் ஏற்படும். இந்த குழந்தையின் பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் போதுதான் இவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. இதயத்தில் ஓட்டை இருந்தது எக்கோ மூலம் கண்டறியப்பட்டது. இந்த ஓட்டையினால் நுரையீரல் இரத்த கொதிப்பு அதிகமாகவும் இருந்தது. இதனால் கணவனும் மனைவியும் கவலை அடைந்தனர். மீன் பிடிப்பதை தொழிலாக கொண்ட இவர்களுக்கு அந்த குழந்தைக்கு சிகிச்சை செய்ய போதிய பணம் இல்லாததால் உறவுகளிடம் கடன் வாங்கினர். ஆறுதல் சொல்ல உறவினர்கள் தேடி வந்தனர். ஆனால் பொருளுதவி எதுவும் கிடைக்கவில்லை. இதனால் தம்பதிகள் உறவுகளோடு சோகமாகினர். முடிவாக சென்னைக்கு வந்தனர். சென்னையில் ஆங்காங்கே அலைந்தனர். இறுதியாக சென்னை பப்ளிக் ஹெல்த் சென்டர் வந்து சேர்ந்தனர். அங்கு குழந்தைக்கு முழுமையான பரிசோதனைகள் செய்யப்பட்டன. இதயத்தில் இருக்கும் ஓட்டையை அடைக்க மற்றும் நுரையீரல் பிரச்சனையை சரி செய்ய டோனரின் உதவியுடன் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டது. இப்பொழுது குழந்தை நலமுடன் இருக்கின்றது. அறுவை சிகிச்சை செய்த டாக்டருக்கும் உதவிய டோனருக்கும் மீனவ தம்பதியர் நன்றி தெரிவிக்கின்றனர். உடல் நலக்குறைவால் பொலிவிழந்திருந்த குழந்தை இன்று இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க காரணமாக இருந்தது டோனர் செய்த உதவிதான். முன்பின் தெரியாத குழந்தையின் உயிரை காப்பாற்றிய டோனரை கடவுளாக நினைக்கின்றனர் குழந்தையின் பெற்றோர்.